வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. 2021 ஜூலை 13 செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி ஆய்வறிக்கை. தற்பொழுது தென்மேற்கு பருவமழை இந்தியாவின் குஜராத் மகாராஷ்டிரா பகுதி, அதாவது காற்றோட வழித்தடத்தை அறிவிக்கிறேன். கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் வட இந்தியா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட ஒடிசா உள்ளிட்ட வட இந்தியாவில் தமிழகத்தை ஒட்டி, அதாவது அதுவும் தென் தமிழகத்தை ஒட்டி இலங்கை வழியாக செல்லக்கூடிய ஈரப்பான காற்று, அதாவது காற்றோட அதாவது ட்ரேட் விண்டோட திசை மாற்றம் ஈரப்பதமிக்க காற்றை கொண்டு வரும் பகுதியாக தென் தமிழகம் மற்றும் இலங்கை அமையவில்லை. இதன் காரணமாக இலங்கையில் தென்மேற்கு பருவமழை இன்னும் வலுத்து பெய்யாமல் பொய்த்து கொண்டிருக்கிறது எனலாம். இருந்த போதிலும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்டில் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்த பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் மிகச்சிறந்த தென்மேற்கு பருவமழை தெற்கு இலங்கை தென்மேற்கு இலங்கையிலெல்லாம் இருக்கிறது. இது ஒரு வகையில் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதிக்கு வெப்பச்சலனமடையை கொடுப்பதற்கு சாதக அமைப்பு தான் என்று நாம் சொல்லலாம். அதன் அடிப்படையில் இப்பொழுது இன்று 13 நாளை 14 15 16 தேதிகளில் 15 வரைக்கும் 13 14 15 3 நாட்கள் இலங்கையோட தென்மேற்கு பகுதி கொழும்பு காலி உள்ளே பார்த்திங்கன்னா கண்டி வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு மட்டும் வெப்பச்சலன இடிமழை தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்து பெய்யும். ஏன்னா காற்று அவ்வளவுதான், காற்றில் ஈரப்பதம் குறைவு. காற்று இருக்கிறது, அதில் ஈரப்பதம் இல்லை. வரைபடம் நாளை இணைத்து அனுப்புகிறேன் பாருங்கள். உயரெடுத்த பகுதி வழியாக வருகிறது காற்று. திரும்பும் பொழுது காற்று குவிப்பதியமாக இருக்கிறது. அந்த இடத்தில் கடலில் நீராவி இல்லை. கடலில் வெப்பநிலை குறைவான இடத்தின் வழியாக கடல் நீர் வெப்பநிலை குறைவான இடத்தின் வழியாக காற்று வருகிறது. இதன் காரணமாக நீராவி இல்லை. இருந்த போதிலும் வெப்பசலனமடைக்கு சாதகமாக அமைகிறது இந்த காற்றோட வரத்து. இதன் காரணமாக வரக்கூடிய 16, 17, 18, 19 தேதிகளிலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, காங்கேசன்துறை, முல்லைத்தீவு, திரிகோணமலை, வவுனியா, மட்டக்களப்பு, இன்னும் புத்தளம் உள்ளிட்ட இலங்கையினுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியாம், அப்படியே கல்முனை, இன்னும் பார்த்திங்கன்னா அம்பாறை, இந்த பகுதி வரைக்கும் சிறந்த மழையை வரக்கூடிய 16, 17, 18 தேதிகளிலே 19 வரைக்கும் கொடுக்க இருக்கிறது. ஆனால் பெரிய அளவிலே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழை அல்ல. பெய்யக்கூடிய 16, 17, 18 மழை மாலை இரவு இடிமழை. முற்பகலில் கடும் வெயில் வாட்டும், காற்று இருக்கும், மெல்ல நகரும் காற்றாக மாறும். மாலை இரவு நேரங்களில் இடிமழை பெய்யும். இதில் 17, 18 யாழ்ப்பாணத்திற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது தான் டெல்டா மாவட்டங்களுக்கும் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களுக்கும் பெய்யும். 17, 18 தேதிகளிலே மழை எதிர்பாருங்கள். அதற்கேற்ற விவசாயத்தை திட்டங்களை திட்டிக்கொண்டு பணியாற்றுங்கள். நீண்டகால வானிலை அறிக்கை இலங்கை கொண்டு தயாரித்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக ஓரிரு நாளில் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்காக நான் நன்றி. நாளை காலை சந்திப்போம்.